தமிழ் திரையில் நகைச்சுவையின் வழியே பகுத்தறிவை பரப்பிய ஒரு சீர்திருத்த கலைஞர் மறைந்து விட்டான் என்று சொல்வதாம். என்னை பொறுத்தவரையில் ஒரு நல்ல சகோதரனை இழந்து விட்டேன். என் கவிதைகளின் கொள்கை பரப்பு செயலாளரை நான் இழந்து விட்டேன். தமிழ் திரையுலகம் நீண்ட காலமாக சேமித்து வைத்திருந்த செல்வத்தை இழந்து விட்டது. நகைச்சுவை நடிகர்கள் வருவார்கள், இருக்கிறார்கள். அவர்களில் விவேக் ஒரு தனி தடம் பதித்தவர். கொள்கை இருக்க வேண்டும் நகைச்சுவையில், சீர்திருத்தம் இருக்க வேண்டும், பகுத்தறிவு இருக்க வேண்டும் என்று தன் கலையில் தன்னை செதுக்கி கொண்டவர். இன்றைக்கு சாவின் வெளியில் அவரது மரணம் கொண்டாடப்படுவதற்கு காரணம் அவரது கலை சேவை மட்டும் அல்ல, அதை தாண்டி அவரது சமூக அக்கறை. ஒரு கலைஞனுக்கு தேவையான சமூக அக்கறையை தன் கலை வெளியிலும் கலைக்கு வெளியிலும் அவர் பின்பற்றினார் என்பதுதான் விவேக்கின் தனிச்சிறப்பு. ரசிகர்கள் மட்டுமா துக்கம் கொண்டாடுகிறார்கள், கலை உலகம் மட்டுமா துக்கம் கொண்டாடுகிறது, மனிதர்கள் மட்டுமா இன்றைக்கு துக்கம் அனுஷ்டிக்கிறார்கள்? இல்லை, விவேக் நட்ட மரங்களும் செடிகளும் கன்றுகளும் இன்று விவேக்குக்காக கண்ணீர் சிந்துகின்றன என்று சொல்ல வேண்டும். எனக்கும் அவருக்கும் நல்ல நட்பு உண்டு. என் கவிதைகளை, எழுத்துக்களை என்னை திரையில், திரைக்கு வெளியில் கொண்டாடியதில் அவருக்கு பெரும்பங்கு உண்டு. அவரும் நானும் ஒரே வகுப்பில் யோகா பழகி கொண்டோம். ஓராண்டாக எனக்கு பக்கத்தில் இருந்து அவர் யோகா கற்றுக்கொண்டார், யோகா பழகினார். இப்போது நான் தனியாக யோகா செய்கிறேன், என் பக்கத்து இடம் காலியாகிவிட்டது. நண்பர் விவேக் இவ்வளவு விரைவில் நம்மை விட்டு போவார் என்று நான் கருதவில்லை. 59 வயது என்பது இளமை கனிந்த வயது. இனிமேல்தான் ஒருவன் சேவை செய்ய வேண்டிய வயது, பக்குவப்பட்ட வயது, கலை புரிகிற வயது, சமூகத்தை அறிகிற வயது. இந்த வயதில் மரணம் அவரை பிரித்து கொண்டதில் எங்களுக்கு சம்மதமில்லை. மரணமே, உனக்கு சிரிக்க தெரியாது, அதனால்தான் சிரிப்பை திருடிவிட்டாய். விவேக்கை கலை சரித்திரம் எப்படி எழுதும் என்று நான் நினைக்கிறேன். விவேக் என்ற பெயரை போட்டு எதிர்கால கலை சித்திரம் காமெடி கதாநாயகன் என்று கொண்டாடும். நீண்ட காலம் நினைக்கப்படுவார் என் அன்பு சகோதரர் விவேக். விவேக் சாருடைய மறைவுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அது எங்களுக்கு மட்டுமல்ல, சினிமாவுக்கு மட்டுமல்ல, அவங்க குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே இது வந்து எதிர்பார்க்காத, அதாவது நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. யாராவது ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை படுத்திருந்தாங்க, இல்லை அவருக்கு இந்த வியாதி அந்த வியாதின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஆரோக்கியமாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி நேற்று முந்தா நாள் ஊசி போட போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜர்கின் போட்டு அவ்வளவு நீட்டாக அவ்வளவு ஸ்டைலாக ஒரு இருந்தவர், திடீர்னு இப்படி ஒரு சம்பவங்கிறப்ப யாராலையும் நினச்சி கூட பார்க்க முடியல. எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் முதல் முதலாக ஒரு காம்பினேஷனில் நடித்தேன், சினிமாவுக்கு வந்து முதல்ல நடித்தேன்னா அது விவேக் சார் கூட தான். அது ஃபஸ்ட்டு தூர்தர்ஷனில் ஆரம்பித்து அதுக்கு பிறகு இளையராகம் படத்தின் மூலமாக, அதே மாதிரி பத்திரிகையில் முதல் முதலாக வையாபுரின் பேர் வந்ததுக்கு காரணம் விவேக் சார் வையாபுரி காம்பினேஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல பேர் போட்டதும் அவர் கூட தான். முதல் முதலாக நான் ஃபாரினுக்கு போனதுக்கு காரணமும் அவர் தான். சிங்கப்பூர், மலேசியா, லண்டன் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன்னா அதுக்கு காரணம் அவர் தான். இன்றைக்கி நான் வீடு, மனைவி, மக்கள் எல்லாம் சந்தோஷமாக நாங்கள் இருக்கோம்னா அதுக்கு காரணம் விவேக் சார் தான். ஏன்னா எப்படி காமெடி பண்ணணும், எப்படி டைமிங்கில் பேசணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்த அவர். உண்மையிலே இந்த நாள் வந்து என் வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்க முடியாத, அதை எப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல, ஜீரணிக்கவும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 40 படங்களுக்கு மேலே நான் அவர் காம்பினேஷனில் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு நகைச்சுவை பண்ணும் பொழுது
அது இன்னொருத்தரை புண்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணுற நகைச்சுவை மூலமாக மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு சமூகத்துக்கு ஏதாவது எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு நகைச்சுவையிலையும் அவர் எடுத்து சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அவருடைய இழப்பு உண்மையிலே நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பேரிழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அவங்க குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். கலை உலகத்துக்கு மட்டுமல்ல தனிப்பட்ட முறையிலும் மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று தான் சொல்ல வேண்டும். சிறந்த மனிதர், நல்ல நண்பர், பிறருக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை கொண்டவர், அப்துல் கலாம் அவர்களின் சீடன் என்றே சொல்லலாம். பொதுநல சேவையில் தன்னை முன் முதன்மைப்படுத்தி கொண்டு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மக்களுக்காக செயல்பட வேண்டும் எண்ணம் கொண்ட ஒரு நண்பர் தான் விவேக் அவர்கள். ரெண்டு நாள் முன்னாடி தான் நான் வெளியூர்லேருந்து வந்தேன். வந்தோடனே உடல்நலம் சரியில்லைன்னு போதே ஒரு சின்ன ஷாக்கு. ஆனால் இந்த மாதிரி அவனை விட்டு போயிடுவார்ன்றதை நான் நினச்சும் பார்க்கல, நினைக்க முடியல. நான் விவேக் வீட்டுக்கு வந்து இரண்டாவது முறை வரேன். முதல் முறை அவர் மகன் இறக்கும் போது வந்தேன், இப்போ வரேன். வெரி பெயின்ஃபுல். சகோதரன் இழந்த ஒரு துக்கம்தான் என் மனதில். ஒரு மீளா துயரிழந்த ஒரு குடும்பம். இனி நடக்கின்ற நிகழ்வுகள், அவங்க வாழ்க்கை பயணம் அவருடைய எண்ணத்தில் நிச்சயமாக சிறக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என் குடும்பத்தின் சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் திரையுலகத்தின் சார்பாகவும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய அண்ணன், விவேக்குடைய மரணம் என்பது இன்னைக்கு நம்ப முடியாத ஒன்றாக இருக்குது. ஏன்னா நேற்று இரவு வந்து அவர் சொல்லும் பொழுதே மிகப்பெரிய அதிர்ச்சி உள்ளானுச்சு. ஏன்னா ரொம்ப உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருப்பார், ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பாங்க. தான் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களும் அப்படி இருக்கும்னு நினைப்பாங்க. ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி கூட மக்கள்கிட்ட உள்ள பயத்தை போக்குறதுக்கு வேண்டி நீங்கள் வந்து கொரோனாவுக்கு வண்டி ஊசி போகிறது வந்து எந்த வகையிலையும் வந்து தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு, இப்படி வந்து நேரில் மட்டுமே இல்லை அவருடைய பொழுதுபோக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திரையுலகத்தில் கூட ஒவ்வொரு இடத்துலையுமே தன்னுடைய கருத்துக்களை சமூகத்துக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இன்றைய உள்ள இழிவு நிலைகளை வேறொரு மாதிரியான வடிவத்தில் மொழியில் அவருடைய மொழியில் சொல்லி நிறைய சீர்திருத்தங்களை பண்ணதுனால தான் அவருக்கு சென்னை கலைவாணர் என்று எல்லாராலும் போற்றப்பட்டார். ஆனால் அந்த வருத்தத்தை எந்த வார்த்தை கொண்டும் நிரப்பவே முடியாது. ஏன்னா நிரப்புவதற்கான வருத்தமும் இல்லை, அதுக்கு வார்த்தைகளும் இல்லை. அது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கிறது. அவர் வந்து அடிக்கடி தொலைபேசியில் என்கிட்ட பேசுகிற ஒரே விஷயம் என்னென்னா, கண்ணதாசனுக்கு பிறகு ஒப்பனை இல்லாத கவிஞனாக இருக்க நீ, ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் உனக்கு வரும், நீ எல்லாத்துக்குமே துணிச்சலாக பேசுகிற பார்த்துக்கோ அப்படிம்பாங்க. பரவாயில்லண்ணே, ஒரு முறை தானே வாழ்கிறோம் அப்படிம்பேன். ஆனால் உனக்குள்ள துணிச்சல் எனக்கு இல்லைடா அப்படின்னு சொல்லி அடிக்கடி என்னை பாராட்டுவதோடும் கண்டிப்பதோடும் நிறைய என்னுடைய நேர்காணல் பண்ணார். அவர் முதல் முதலாக நடித்த கதாநாயகனாக நடித்த அந்த படத்தில் கூட ஒரு பாடல் எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சும்போது, ஏய் நீ விஜய் அஜித் விஜய்க்கு மாதிரி என்னை எழுதிடாத, கேரக்டர் தகுந்த மாதிரி எழுத அப்படின்னாங்க. நிச்சயமான அப்படின்னு. அப்போ என்னென்னா, தூரத்தில் இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய படைப்பையும் பண்பையும் உற்று நோக்குகிற அந்த மிகப்பெரிய குணம்தான் இன்றைக்கி வந்து ஏராளமான மக்கள் இன்றைக்கி வந்து பெரிய தவிப்போடு இருக்காங்கன்னா, அவர் மறைந்துட்டாருங்கிற ஒரு விஷயத்தையே நம்மளால் நம்ப முடியலை. ஏன்னா அது நம்ப முடியாத ஒரு விஷயம்தான். ஏன்னா இன்ன வரைக்குமே என்னால் நம்ப முடியல. எங்கேயோ வெளியூர் ஷூட்டிங் போயிருக்காரு. ஏன்னா எல்லா வகையிலையுமே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப செழிப்பாக இருக்க மனிதன். என்ன சொல்கிறதுன்னு தெரில, வார்த்தைகள் இல்லை நிரப்புவதற்கு. ஒரு மகா கலைஞனை, ஒரு மகா மனிதாபிமன்ற ஒரு மனிதனை நாம் இழந்திருக்கிறோம். ஆனால் மறக்கவில்லை, மறக்கவும் முடியாது. இழந்தவையாக இருந்தாலும் மறந்தவையாக இருக்காது அவருடைய சேவை, கலை சேவை. எனவே காலம் உள்ளவரை காற்றம் உள்ளவரை அவர் புகழ் நிலைத்து நிற்க வேண்டும். எல்லாவல்ல இறைவனை பிரார்த்திப்போம். நகைச்சுவை நாயகனும் சமூக சேவை செம்மலுமான விவேக் என்னுடைய இனிய நண்பர், என் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்தவர். கேட்டால் சங்கரங்கோயில் என்பார். அவர் பிறந்த ஊர் பெருங்கோட்டூர். அங்கே நினைவாலயமும் அமைத்திருக்கிறார். அவருடைய தந்தையார் கல்வித்துறையில் வேலை பார்த்ததால் பல இடங்களுக்கு போய் கொண்டிருந்தார்கள்.
கடைசியில் அவர் அமெரிக்கன் கல்லூரியிலே எம்காம் படித்தார். படித்து முடித்துவிட்டு அரசு பணியாளர் ஆணையத்திலே பரீட்சை எழுதி இளநிலை உதவியாளராக இங்கே சேர்ந்து நடிப்பிலே ஆர்வம் கொண்ட காரணத்தினால் பாலச்சந்தர் அவர்களிடத்திலே வந்து மனதில் உறுதி வேண்டும் என்ற முதல் படத்திலே நடித்தார். அவர் நடிகர் மட்டுமல்ல, சமூக சேவகர். எங்கே கண்ணீர் வடிகிறதோ அந்த கண்ணீரை துடைக்க துடிப்பவர். இயற்கையை வளப்படுத்துவதற்காக லட்சக்கணக்கான மரங்களை ஊன்றியவர். ஒழுக்கம் நிறைந்தவர். இந்த சமூகம், தமிழ் சமூகம் உன்னத நிலைக்கு வர வேண்டும் என்று பாடுபட்டவர். அவர் மகன் இறந்த போது அவர் வீட்டில் போய் 2 மணி நேரம் இருந்தேன். அவருக்கு ஆறுதல் கூற முயன்றேன், முடியவில்லை. குமரி குமரி அழுதார். இன்று அவருக்கு மாலை வைக்க வேண்டிய ஒரு அவலம் நேரிடும் என்று நான் நினைக்கவே இல்லை. கலை உலகில் இருப்பவர்கள் விவேக்கை போல் இருக்க வேண்டும். அவர் அதற்கு முன் உதாரணம். அவர் புகழ் வாழ்க. இன்னைக்கு அண்ணன் நகைச்சுவை மன்னன் நம்மளுடைய கலைவாணி கலைவாணி ஐயா அப்துல் கலாமுடைய அடுத்த வாரிசாக இருந்த அண்ணன் விவேக்கு இதுவரைக்கும் நம்மளோட டிராவல் பண்ணுறாருந்தே நம்ம நினைக்கிறோம். இறக்கலை, அவர் இருக்கார். ஆனால் எவ்வளோ உரிய ஒரு படிப்பு மேதை, நகைச்சுவை நடிகர்களே அவர்தான் சிறந்த ஒரு மன்னர். அதுக்கு காரணமே இல்லை. ஒரு பட்டப்படிப்பு படித்தவர், அதை விட ஐயா எம்ஆர் ராதா வசனத்தையும் அதே மாதிரி அப்துல் கலாமுடைய இதையும் இணைத்து இன்னைக்கு நல்ல முறையில் எல்லாத்துக்கும் திரையரங்கில் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு காரணம் தெரிகிறது, அவர் இறக்கவில்லை, நம்மளோடு திரைப்பயணத்தில் இருந்துக்கிட்டு இருக்காருன்னே தெரியுது. நான் பார்க்கும்போது 15 நிமிஷம் என் கண்ணீரிலிருந்து என் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. அதை நினைக்கவே இல்லை. ஆனால் நம்ம அண்ணன், நம்ம மன்னன், நம்ம விவேக் அண்ணன் நம்மளோடு இருக்கிறார். அதை மட்டும்தான் நான் நினைத்துக்கிட்டேன். இவ்வளோ நேரம் எனக்காக நீங்கள் எல்லாரும் காத்திருந்ததுக்கு நன்றி, வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நன்றி. திரையுலகில் கலைவாணருக்கு பிறகு, நடிகவேல் எம்ஆர் ராதா அவர்களுக்கு பிறகு, சிரிப்போடும் சிந்தனையோடும் பகுத்தறிவு கொள்கைகளை வெளிப்படுத்திய மாபெரும் கலைஞரான திரு விவேக் அவர்களுடைய மறைவு கலை உலகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் பேர் இழப்பு என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், எங்கள் வணக்கத்திற்குரிய தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருந்தி, அவர் தலைநகரில் இல்லாத காரணத்தினால் எங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் அவர் சார்பிலும் மறைந்த நடிகர் விவேக் அவருடைய உடலுக்கு மலர் மாலை வைத்து இறுதி அஞ்சலி செலுத்த அறிவுறுத்தியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு அந்த மாபெரும் கலைஞனுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் சார்பிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். திரையுலகில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பகுத்தறிவு கொள்கைகளால் பெற்ற அவருடைய இடத்தை ஈடு செய்வதற்கு திரையுலகம் வெகு காலம் போராட வேண்டியிருக்கும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் கலை உலகத்திற்கும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்களின் சார்பிலும் தலைவர்கள் சார்பிலும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறோம். விவேக் அண்ணா நடித்த முதல் படம் மனதில் உறுதி வேண்டும். அந்த படத்தில் நான் அவரோட தம்பியை நடிச்சிருக்கேன், பாலச்சந்தர் சாரோட படம். அப்போத்துலேருந்து எனக்கு பழக்கம். இப்போ வரைக்கும் அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தராக தான் இருக்கேன். இந்த அனைத்து வரலும் நல்லா இருந்தவர் எப்படி நம்மளை விட்டு போயிட்டு ஒன்றுமே புரியலை. அதாவது
பாசிட்டிவ் மட்டுமே நினைப்பார். நெகட்டிவா யாருக்கிட்டையும் நெகட்டிவ்ன்ற திங்கிங்கே அவர்கிட்ட இல்லை. கடவுள் ஏன் அவரை கூப்பிட்டுக்கிட்டாருன்னு எனக்கு புரியலை. கடைசி வரைக்கும் மக்களுக்கான நல்ல கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ என்ன கருத்தோட சொல்லிட்டு போனாலும் ஒன்றும் புரியலை. அவர் இறக்கிறதுக்கு முதல் நாள் கூட இந்த கோவிட் வேக்சின் எடுக்கணும் அப்படின்றத ஒரு ஒரு விழிப்புணர்வாக சொல்லிட்டு போயிருக்காருன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு மக்கள் மனசில் வந்து சிரிக்க மட்டும் வைக்கல, சிந்திக்கவும் வச்சிருக்காரு. பல கோடி மக்கள் இன்னைக்கு வந்து இங்கே வரவங்களும் சரி, வெளிநாட்டில் இருக்கவங்களும் சரி, எல்லாருமே மனதளவில் வந்து தங்க குடும்பத்தில் ஒருத்தர் இறந்ததாக தான் பார்க்குறாங்க. விவேக் சார் அவர் வந்து நல்ல நடிகர், நல்ல வந்து ஒரு என்வாயன்மெண்டலிஸ்ட், அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து அவர் ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவையாளர், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் அவர் வந்து 35 லட்சம் மரங்களுக்கு மேலே அவர் நட்டிருக்காருன்றது இந்த இந்த இயற்கை மேலே அவருக்கு எவ்வளோ ஈடுபாடு, மக்கள் மேலே எவ்வளோ ஈடுபாடு இருக்குன்றதை காட்டுது. அவர் மேலே உண்மையாக அன்பு இருக்கவங்க நிச்சயமாக இன்றைக்கி ஒரு மரத்தை அவர் பேரை சொல்லி நடணும். ஏன்னா அவர் 1 கோடி மரங்களை நடணுன்றது தான் அவரோட ஆசையாக லட்சியமாக இருந்தது. அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது பண்ண முடியலேன்னு தான் அவர் வருத்தப்படுவார் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று வரைக்கும் காலையில் சுடுதண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப்கிட்ட சொல்லி வாங்கி அக்காக்கிட்டேருந்து குடிச்சிருக்காரு. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு, திடீர்னு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு அவங்களால குடும்பத்தில் ரொம்ப வந்து அவங்க மனதளவில் ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாரோட பிரார்த்தனைகளும் அவங்க ஃபேமிலிக்கு ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அவர் பேரை சொல்லி கண்டிப்பாக ஒரு மரத்தை நடுங்க அப்படின்னு நான் உங்கள் எல்லாரையும் சிரம் தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த மரங்கள் இருக்க வரைக்கும், இந்த காற்று வீசுகிற வரைக்கும் கண்டிப்பாக விவேக் சார் நம்ம எல்லார் மனசுலையும் இல்லை, இனி வர காலங்கள்லையும் அவரோட புகழ் என்றைக்கும் நீடித்து நிலைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அவருக்கு என்னோடய இதயாஞ்சலி, நன்றி. அவர் சாந்தியடைய வாழ்த்து. விவேக்குடைய மறைவு என்னால் தாங்கவே முடியல. எங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி, ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. மனதில் உறுதி வேண்டும்லா இருந்து வெள்ளைப்பூக்கள் வரைக்கும் நாங்கள் ஒரு நெடிய பயணம். ரொம்ப அற்புதமான நண்பன், ஏனோ தானோன்னு ஒரு காமெடியன் மாதிரி பேசுகிற டைப்பு கிடையாது விவேக். அவன் கூட இருக்கிற மாதிரியே இருக்குது. அவனால் தாங்க முடியாது. ரெண்டே ரெண்டு இன்னொருத்தர்கள் யாருக்காவது அவமானப்படுத்துனாங்கன்னா அவனால் பொங்கி எழுந்துருவான். யாருக்காவது கஷ்டம்னா அதையும் தாங்க முடியாது. அடுத்தவர்களுக்காக அந்த அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை நீக்கணுங்கிறதுக்கு முதல் குரலாக அவனுடைய குரல் ஒலிக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா தான் தெரிஞ்சது அவன் அடுத்தவர்களுடைய குரலாகவே தான் இருந்தான் தமிழ் சினிமாவில். எங்கள் காமெடியன்கள்லேயே அவர் தான் ஹீரோ. ஆக்சுவலி இந்த இந்த மறைவு வந்து சினிமாவுக்கு இழப்பாக இருக்கலாம், தமிழ் மக்களுக்கு இழப்பாக இருக்கலாம். எனக்கு தனிப்பட்ட முறையில் எங்கள் குடும்ப நண்பராக இருக்கக்கூடியவர் போனதுனால எங்களுக்கு பெரிய பேரிழப்பு. எதையாவது சொல்லி எதையாவது ஈடுகட்டுற மாதிரி இருக்கக்கூடிய இழப்பு இல்லை விவேக்குடைய இழப்பு. ஆனால் அவர் ரொம்ப அற்புதமான ஈடுபாடோட மரங்கள் நட்டுறதுல இருந்து சமுதாய பணியிலிருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஈடுபாடோடு செஞ்சார். எங்கள் கூட பணியாற்றக்கூடிய சக நண்பர்களுடைய மறைவை எந்த காலத்திலும் அவர் ஏற்றுக்கவே மாட்டார். அதனால் அந்த குடும்பத்துக்கு ஓடோடி போய் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சுபாவம். இன்றைக்கி அவருடைய மறைவு தாங்க முடியல. அடிக்கடி நாங்கள் ரெண்டு பேரும் பாடுற பாட்டு வந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகிலங்கிற பாட்டு விவேக்குக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது அவர் சொல்கிற ஒரு லைன், பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பி தானடா அப்படிங்கிற லைன் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி எங்களையெல்லாம் பதற வச்சுட்டு போயிட்டார். மரம் இருக்கிற வரைக்கும், மண் இருக்கிற வரைக்கும் என் நண்பன் விவேக்குடைய பேர் இருக்கும்.